வேலூர் மாவட்டத்தில் 77,119 விவசாயிகள் சுமார் 50,000 ஹெக்டருக்கு மேல் வேளாண் நிலங்களில் பல்வேறு வகையான வேளாண் பயிர்களை சாகுபடி செய்து வருகின்றனர். குறிப்பாக ஆண்டுக்கு சராசரியாக 5,890 ஹெக்டர் பரப்பளவில் தானிய வகைகளும், 9,850 ஹெக்டர் நிலப்பரப்பில் பயிர் வகைகளும், 14,577 ஹெக்டர் நிலங்களில் எண்ணெய் வித்துக்களும், 1,291 ஹெக்டர் பரப்பளவில் கரும்பு சாகுபடியும் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அண்மையில் மத்திய அமைச்சரவையில் கரீஃப் பருவத்தில் சாகுபடி செய்யப்படும் பருப்பு வகைகள், கடுகு மற்றும் கோதுமை ஆகிய தானிய வகைகளுக்கு ஆதரவு விலை உயர்த்தி மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருந்தது. அதில் பருப்பு வகைகளுக்கு 210 ரூபாயும், கோதுமைக்கு ரூபாய் 150 ரூபாயும், கடுகுக்கு ரூபாய் 300 ரூபாயும் உயர்த்துவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக வேலூர் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் பருப்பு வகைகளுக்கு ஆதரவு விலை உயர்த்தியதற்காகவும், விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருவதாலும் வேளாண் சாகுபடியில் அதிக ஆர்வம் ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர். என் பெயர் ராஜேஷ்குமார். 2 ஏக்கரால விவசாயம் செஞ்சுட்டு வரோங்க. அத்தியாவசிய பொருள் எல்லாம் நிறைய உற்பத்தி பண்றோம். சீசன் டைம்ல பருப்பு, அதே மாதிரி உளுந்தெல்லாம் பயிர் செய்யறோங்க. பருப்புக்கு வந்து ஆதார விலையாக 210, கடுகுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 300 ரூபாயும் உயர்த்தி இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அதே மாதிரி கோதுமைக்கு குவிண்டலுக்கு 150 ரூபாய் ஏத்தி இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. படிப்பு, ஒழுக்கம், உழைப்பு, இவை மூன்றுமே பெண்களுக்கு நிரந்தர மகிழ்ச்சியை தரும் என்பதால் படிக்கின்ற மாணவிகள் கல்வியில் அதிக ஆர்வம் செலுத்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி அண்மையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் மாணவிகளிடையே பேசும்போது இதனை தெரிவித்தார். மேலும் செல்போன் ஒரு தொலைத்தொடர்பு சாதனம் என்றும், அதனை படிக்கின்ற மாணவர்கள் அறிவியல் தேடலுக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும், அந்த செல்போன் நமக்கும் குடும்பத்திற்கும் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திடக் கூடாது என்றும், படிக்கின்ற காலத்தில் இடைப்பட்ட நேரத்தில் வரும் சந்தோஷங்கள் நிரந்தர மகிழ்ச்சியை தராது என்றும் அவர் மாணவிகளுக்கு அறிவுரை வழங்கினார். தொலை தொடர்பு சாதனம் நம்முடைய குடும்பத்திற்கும் நமக்கு வேண்டியவர்களுக்கும் அலுவல் காரணமாக தகவல் தொடர்புக்கான சாதனம். அது வந்து படிக்கிறவங்களுக்கு உங்களுடைய அறிவியல் தேடல்களுக்காக நீங்கள் அதை பயன்படுத்தலாம். ஆனால் செல்போன் வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கோ நம்மளுடைய குடும்பத்திற்கோ பிரச்சனை ஏற்படும் விதத்தில் அதை பயன்படுத்த கொடிங்களெல்லாம் வளர்ந்த புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தில் இருப்பதால் சொல்கிறேன். உங்களுடைய அனைத்து கவனமும் என்னவா இருக்கணும், படிப்புல இருக்கணும். எது நிரந்தர சந்தோஷத்தை தரும், படிப்பு, ஒழுக்கம், மன உறுதி, உழைப்பு வாழ்க்கையில நிரந்தர சந்தோஷத்தை தேடி தரும். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அண்மையில் ரயில்வே துறை பணிகள், சாலை பாதுகாப்பு ஆகியவற்றை குறித்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய கதிரானந்த், வேலூர் மாநகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க பல ஆண்டுகளாக மக்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். அதனை நிறைவேற்றும் வகையில் வேலூரை சுற்றி சுற்றுச்சாலை அமைக்கும் வகையில் லத்தேரியில் தொடங்கி ராமாபுரம், சோழபுரம் வழியாக கனியம்பாடி அருகே சேரும் வகையில் 20 கிலோமீட்டருக்கு புதிய தேசிய நெடுஞ்சாலை அமைத்திட மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாகவும், இந்த திட்டத்தை செயல்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட இருப்பதாகவும் அவர் கூறினார். வேலூரோட நீண்ட நாள் கோரிக்கை, வேலூரோட போக்குவரத்தை குறைக்கக்கூடிய வகையில ஒரு பைபாஸ் சாலை வேணும் என்பது நீண்ட கால கோரிக்கை. அந்த கோரிக்கையின் அடிப்படையில கிட்டத்தட்ட ஒரு 350 கோடி ரூபாய் ஆரம்ப திட்டமாக நேஷனல் ஹைவேஸ் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் பண்ணி கொடுத்திருக்காங்க. லத்தேரியில இருந்து ஆரம்பிச்சு ஒரு பைபாஸ் சாலை ராமாபுரம் வழியாக வந்து சோழபுரத்தை தாண்டி பாலாற்றை கடந்து பொய்கை வந்து பொய்கை மோட்டூர், செல்லூர், அப்புறம் அதே மாதிரி முறுக்கேரி, கனியம்பாடி பக்கத்துல வந்து சேரக்கூடிய வகையில ஒரு பெரிய ஒரு வரைவு திட்டம் செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் அந்த திட்டத்தோட நீளம். எஸ்டிமேட்டட் காஸ்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 கோடி ரூபாய் எஸ்டிமேட் காஸ்ட். அதுல சிவில் காஸ்ட் மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு 336 கோடி ரூபாய் எஸ்டிமேட் போட்டிருக்காங்க. அடுத்த காலகட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்.